Welcome student, class 12, physics, unit 4, example 4.6. If the current I flowing in the straight conducting wire as shown in the figure decreases, find out the direction of induced current in the metallic square loop placed near it. அப்படின் குடுத்திருக்காங்க. இப்போம் conductorல I-ங்கிறக current வந்து flow ஆயிட்டிருக்கு. அது வந்து இப்போம் decrease ஆக ஆரம்சிருச்சி. அப்போம் இந்த பக்கத்தில் இருக்குக்குடிய இந்த loopல வந்து induced current வந்து form ஆயிருக்கும். அந்த induced current ஓட direction என்ன அப்படிங்கிறதான் question. Right hand ruleல பார்த்தீங்க சொன்னா, இப்போம் இது வந்து current carrying conductor சொன்னா, magnetic field lines வந்து இந்த மறி வருது அப்படின் சொல்லி படிச்சிருக்கும். இந்த நம்ம wireனை imagine பண்ணிக்கிறோம், இந்த paper வந்து square loop அப்படின் எடுத்துக்கிறோம். இப்போம் அதே மாறி, Fleming ஓட right hand rule படி, இந்தல வந்து current இப்படி போய்கிட்டே இருக்கு, அதோட magnitude தான் decrease ஆ இப்படி குத்தா விழுகிறதுலதான் புக்ல வந்து இந்த மாதிரி கிராஸ்ல வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க. அப்போ கரண்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு படிச்சிட்டோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால தான் இன்டியூஸ்டு இஎம்எஃப் கிரியேட் ஆகும். இன்டியூஸ்டு இஎம்எஃப் கிரியேட் ஆனால் தான் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து கிடைக்கும்னு பார்த்துருக்கோம். அப்போ நம்ம லென்ஸ்லால என்ன படிச்சிருக்கோம், அந்த இன்டியூஸ்டு கரண்ட் வந்து தான் உருவாகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களையே வந்து இதை எதிர்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட்டுனால இங்கே வந்து நம்ம ஃப்ளக்ஸு வந்து குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம வந்து இங்கே அனுப்பக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம குறைக்கிறதுங்கிறதுனால இந்த ஃப்ளக்ஸ் வந்து இப்போ போன தடவை விட நம்ம வந்து ஃப்ளக்ஸை வந்து குறைச்சி போட்டிருக்கோம். அப்போ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த இன்டியூஸ்டு கரண்ட் இருக்கு இல்லையா, இதோட டைரக்ஷன் வந்து இதுக்கு இதே மாதிரியான டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இது என்ன பண்ணணும்னு சொன்னால் அது தன்னை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை புதுசாக கிரியேட் பண்ணும். அப்போ அதுவும் எப்படி இருக்குன்னு சொன்னால் பழைய மாதிரியே இப்படியே வருது. அப்போ இப்படி வந்த உடனே திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி இன்வெர்டு டைரக்ஷனில் இங்கே உள்ளே வந்து விழுகுது. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து அதாவது அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஒயர்னால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னு சொன்ன உடனே இந்த இன்டியூஸ்டு கரண்ட் என்ன பண்ணும்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தன்னை சுற்றி தானே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த இதுவும் இங்கே தான் வருது, இந்த இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோ பண்ணக்கூடியதும் இங்கே தான் வருது. அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் ஆல்ரெடி இருந்த அதே வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.